மாதம் புதன்கிழமை 5ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 22ஆம் நாள் நவமி. நேற்று மாலை 6:42 முதல் இன்று மாலை 6:13 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஓரைகளின் நிலவரம்: புதன் ஓரை காலை 6-7, சுக்கிரன் ஓரை 12 முதல் 1 மணி வரை. இந்த ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இந்த நேரங்களில் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொள்ளலாம். ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. திதி: இன்று மாலை 6:13 வரை நவமி, பின்பு தசமி. சூரிய உதயம் 5:55, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:45 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:45 வரை மரண யோகம். சந்திராஷ்டமம்: கடகராசிக்கு சந்திராஷ்டமம். பூசம்: ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் ராகு, சுக்கிரன், புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உங்களின் மீதான நம்பிக்கையும் மனதில் புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வரவேண்டிய சில பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள், மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு நன்மைகள் நடக்கின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதி உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கவலைப்படாதீர்கள். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறைகின்ற நாள். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி லாபம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்கள், வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டம், அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதனால் ஊரை விட்டு செல்வீர்கள். பின்பு உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கடகராசி அன்பர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புது வியூகங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
உடல் ஆரோக்கியம் சீராகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சிலருக்கு சாதகமாக அமையும், பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள், இழுபறியாக இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே கூட சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும், ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் உங்கள் வாழ்க்கை வசப்படும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது சிம்மராசி அன்பர்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். அதுவும் சிம்மராசி பெண்களாக இருந்தால் மிகவும் சில ஆபத்தான விஷயங்கள்லாம் நேரிடும், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிசதிசை கிழக்கு எண் 9 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும், உதவிகள் கிடைக்கின்ற நாள். கன்னியாராசி அன்பர்களே, தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும், புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும், வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கும், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும், மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைத்துவிடும், பேச்சுவார்த்தைகள் திருமணத்தை பற்றி எடுத்தால் அது சுலபமாக சுமூகமாக முடியும். துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள், தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் வெற்றி பெறுவீர்கள், உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும், குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும், புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும், சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் உடனே நிறைவேறும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னும்போது, உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்குது, அது என்னென்னா ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும், அது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், சோம்பல் முறியும், சோம்பல் முறிந்தாலே வேலை கிடைத்துவிடும், வேலை கிடைத்தாலே பணம் வந்துவிடும், பணம் வந்தாலே சுபிக்ஷமாயிடும். இதுதான் இதுடைய கான்செப்ட். இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உலகெங்கும் சொன்னவர் ராமானுஜர். அந்த ராமானுஜர் அவதரித்த புண்ணிய பூமி ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ராமானுஜர் தன்னுடைய உடல் பூத உடல் சித்தியான இடம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில்தான், அதுவும் வரதராஜ மூர்த்தி சன்னதிக்கு பக்கத்து சன்னதி தான் ராமானுஜர் சன்னதி. அந்த ராமானுஜர் சன்னதி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திற்கு செல்பவர்கள் ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு வரதராஜரையும் ராமானுஜரையும் நிச்சயமாக தரிசனம் செய்யுங்கள், வாழ்க்கையில் நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினம் ஒரு முறையாவது சொல்லுங்கள், வாழ்க்கை மாறும். இது நான் கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மையான தகவல். நானும் சொல்லிகிட்ருக்கேன், என்னுடைய லைஃப்பும் மாறுது, நீங்களும் சொல்லுங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும், முன்னேற்றம் அடைவீர்கள். அதிசதிசை மேற்கு எண் 1 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள், கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான செய்திகளின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும், குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும், நண்பர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும், தொழிலில் கூட்டாளிகளின் மூலம் மேன்மை ஏற்படும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிசதிசை வடக்கு எண் 7 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி என்பர்களே,
தனுசு ராசி அன்பர்கள், இப்போ நேரம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, எது தாப்பில் இருக்கிறவன் ஒன்று புரிஞ்சுப்பான், அவன் போய் வேற எங்கன்னா ஒரு கம்யூனிகேட் பண்ணுவான், மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும். அதனால் உங்கள் பேரில் ஒரு சின்ன வருத்தங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படும், ஆனால் அது உடனே சரியாயிடும். இவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நேரடியாக கேட்பாங்க, சில டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படி யாருன்னா அவங்கக்கிட்டன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அறவே கட் செய்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது, தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன்ஸ், யாரிடமும் எதற்காகவும் கெஞ்சி நிற்க மாட்டார்கள். அதனால் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு திங், இந்த புறம் பேசுகிறவனை ஒதுக்கிடுங்க, மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுறவனையும் ஒதுக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் ஈடுபாடும் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மூலம் போராடும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளின் வழியில் லாபம் மேம்படும். திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடைபெறும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். மகர ராசி என்பவர்களில் இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மிஸ்கம்யூனிகேஷன்லாம் நிறைய பண்ணுவாங்க. இவர்கள் தப்பிப்பதற்கு மற்றவர்கள் மீது பழியை போடுவார்கள். ஆகையால் எண்ணம் தான் செயலாகிறது, செயல்தான் வடிவம் பெறுகிறது, அந்த வடிவம்தான் காந்த அலைகளாக நடக்கும். ஆகையால் தேவையில்லாத அன்நெசசரி டாக்ஸ்லாம் வந்து குறைச்சிக்கணும் மகர ராசி அன்பர்கள். அப்படி குறைத்து கொண்டால் வாழ்க்கை வசப்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். கும்பராசி அன்பர்களே, தன வரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகலும், இன்னல்கள் குறைகின்ற நாள். மீனராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கி தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பரிசும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம், நன்றாக படிப்பார்கள். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட்டு வர்றது இந்த மீனராசி என்பர்கள் தான். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும், முயற்சிகள் கைகூடும். வாழ்க வளமுடன்.